கொழும்பு மருத்துவ படத்திலே மாணவனாக இருந்த பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே வடக்கு கிழக்கு வருகின்ற நோயாளிகள் அந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர்கள் பட்ட துன்பத்தை நான் கண்டிருக்கின்றேன் உதவி செய்வதற்கு எங்களுக்கு புலத்திலே நிறைய நிறைய ஆக்கள் இருக்கிறார்கள் உண்மையில நாங்கள் சொல்லணும் எங்களிட இல்லம் நாங்கள் இங்கே இருக்கிற ஆக்களும் குலமும் சேர்ந்தால்தான் இரண்டு கைகளும் சேர்ந்தால்தான் எங்களோட இனத்தை வந்து செல்ல முடியும். நாங்கள் நகரத்துக்குள்ளே இருந்து பார்க்கிற போது உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்டிடமாக தன்மானத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது நாங்கள் ஒரு சத்த சிகிச்சை செய்து போட்டு நாங்கள் வீட்டை அனுப்பியிருக்கல வீட்டை என்ன மாதிரி இருக்க வீட்டை போய் கொஞ்சம் கோல் பண்றதுக்கு நாங்கள் ஒரு ஒரு சென்டர் ஒன்று படிச்சிருக்கோம் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய ஆதரவுடன் தான் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்களுடைய டயஸ்போராவில் இருக்கின்ற பெரும்பான் வயது போனவர்கள் இப்பொழுது நாட்டை நோக்கி வருகிறார்கள் நாங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு இன்றைக்கே செயற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும் என்னுடைய இனத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை மற்றவர்களை நாங்கள் கூட பிள்ளைகளை கண்டுபிடித்தோம் நாங்கள் வீழ்ந்த இனமாக தொடர்ந்து இருக்க முடியாது வணக்கம் உறவுகளே இன்னொரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக அணிந்திருக்கிறோம் சமகாலத்துக்கு தேவையான வடிவ பரப்புகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகள் அழைத்து வந்து அவர்களோடு உரையாடுவதன் வாயிலாக உங்களுடைய எழுத்துறைகளுக்கும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய விடயங்கள் அதன் மூலமாக உங்களுடைய சமூகத்திலே நிகழ்த்தப்பட வேண்டிய சில விடயங்கள் தொடர்பாகவும் இந்த நிகழ்ச்சி கவனத்தை குவிப்பது வலிமையாக இருக்கிறது இப்படி இருக்க இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் சார்ந்து நாங்கள் உரையாடப் போகிறோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்களுடைய மக்களை வளப்படுத்தக்கூடிய எங்களுடைய மக்கள் என்று நாங்கள் தனித்து குறிப்பிட முடியாது இந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வளப்படுத்தக்கூடிய பல்வேறு விடயங்கள் நாளுக்கு நாள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அவை தொடர்பாகவும் நாங்கள் கவனத்தை செலுத்துவது வளமையாக இருக்கிறது இப்படி இருக்க கடந்த சில மாதங்களாகவே நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டு வைத்திருக்கப்படக்கூடிய இந்த ப்ரொஃபசோரியல் யூனிட் என்று அழைக்கப்படுகிற ஒரு கட்டிட தொகுதி அதன் உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மக்களிடத்திலே சில பேச்சுக்கள் எழுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்திற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிட தொகுதி உண்மையில் இதன் மூலமாக ஆற்றப்படக்கூடிய சேவைகள் என்னவாக இருக்கிறது இதன் மூலமாக எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கின்றன இவை தொடர்பாக நாங்கள் உரையாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்திலே உட்கட்டுமான வசதி வாய்ப்புகள் அபிவிருத்தி செய்யப்படுகிற போது அந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வள வாய்ப்புகள் அதிகரிக்கும் மக்களுடைய வாழ்க்கை திறன் மேம்படும் இப்படி இருக்க இன்றைக்கு இவை தொடர்பாகத்தான் நாங்கள் உரையாட போகிறோம் அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தினுடைய விரிவுரையாளரும் அதே நேரத்திலே சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணருமாக கடமையாட்டி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் பாலகோபி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வரவேற்கலாம் வணக்கம் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு நல்லதொரு காலத்திலே நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் எல்லோருமாக நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் உண்மையிலே எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான வல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவது என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது எப்பொழுதுமே உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மட்டுமன்றி நாங்கள் கல்வியின் மூலமாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வல்ல வாய்ப்புகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிற போது இந்த சமூகத்தில் ஆற்றப்படக்கூடிய அந்த சேவைகள் என்பது உண்மையிலே அதிகமான சேவைகளை நாங்கள் ஆற்ற முடியும் இப்படி இருக்க இந்த ப்ரொஃபஸோரியல் யூனிட் நாங்கள் யாழ் நகரத்திற்குள்ளே இருந்து பார்க்கிற போது உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்டிடமாக தன்மானத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது இதற்குள்ளே நீங்கள் ஆற்றக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய இந்த சேவைகள் என்று சொன்னால் நாங்கள் அவற்றை நான் இன்னொரு வகையிலே பார்க்க போனால் நீங்கள் இணைந்து செயற்படுத்தக்கூடிய சேவைகள் இன்னொன்றாக இருக்கும் ஆனால் நாங்கள் முழுமையாக பார்க்கிற போது எப்படியான வாய்ப்புகளை நீங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் நன்றி நீங்கள் முதலிலே ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு இனம் தனித்து வாழ வேண்டுமாக இருந்தால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் என்பவை அடிப்படையாக இருக்கின்றது இந்த வகையிலே கல்வியையும் சுகாதாரத்தையும் இணைந்து வழங்குகின்ற யார் மருத்துவ பீடத்தினுடைய தேவைகளை கருதி அரச நிதியுதவியுடன் கட்டப்பட்ட ஒரு கட்டட தொகுதியாக இது இருக்கின்றது இதனுடைய பெயர் கிளினிக்கல் ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச் பிளாக் அதாவது மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது ஒன்று மருத்துவ மாணவர்களுக்கும் மற்றைய வைத்திய நி வைத்திய நிபுணர்களாக வர இருக்கின்ற வைத்தியர்களையும் பயிற்சி வித்தல் என்பது ஒரு விடயம் அதைத்தான் நாங்கள் கிளினிக்கல் ட்ரைனிங் என்று சொல்லிக்கொள்வோம். இரண்டாவது இந்த கட்டடம் மூலமாக எமது பிரதேச மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சுகாதாரம் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த அதில் வந் சத்திர சிகிச்சைகளை செய்தல் பரிசோதனைகளை செய்தல் ரீஹேபிலிட்டேஷன் செய்தல் அது மட்டுமல்ல ஐவிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை உருவாக்குகின்ற செயல்முறைகள் போன்ற மக்கள் நல சேவைகளை செய்தல் இரண்டாவது நாங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பப்ளிக்கு நாங்கள் செய்கிற சப்போர்ட்னு சொல்லுவோம் மூன்றாவது விடயம் ஆராய்ச்சிகளை செய்தல் ரிசர்ச் இதன் மூலமாக மருத்துவத்துறையில் ஆராய்ச்சிகள் செய்வதன் மூலமாக நமது மருத்துவத்துறையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி செய்தர் இந்த மூன்று அடிப்படை கொள்கைகள் கிளினிக்கல் ட்ரைனிங் சோஷியல் என்கேஜ்மெண்ட் அல்லது சோஷியல் ஹெல்த் டெலிவரி மற்றது ஆராய்ச்சி ரிசர்ச் என்று சொல்லப்படுகின்றது மூன்று கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கட்டடம் யாழ் வைத்தியசாலை அருகாமையிலே யாழ் வைத்தியசாலையோடு இணைந்ததாக கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் யூனிட் என்று கட்டப்பட்டது இது நீங்கள் சொன்னது போல் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உயரமான கட்டடம் இந்திய கலாச்சார நிலையம் என்பது ஒரு உயரமான கட்டடம் அதை 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 விட சற்று உயர்ந்ததாக அமது கட்டடம் இருக்கின்றது இந்த கட்டடத்திலே நாங்கள் சொன்னது போல இந்த மூன்று கொள்கையையும் சேர்ந்ததாகத்தான் இருக்கின்றது அதிலே நான் எனக்கு தரப்பட்ட பொறுப்பு இந்த டே கே கேஸ் சர்ஜிக்கல் சென்டர் என்பதை அபிவிருத்தி செய்வதற்கான வளங்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு கோஆர்டினேட்டர் என்கின்ற செயற்பாடு நடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இருக்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய சேவைகளை நீங்கள் மூன்றாக பிரித்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் இந்த கே கிளிநிலை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நீங்கள் ஆற்ற விளைகிற அல்லது உங்களுக்கு என்ற ஒரு பட்டியல் இருக்கு எப்படியான சேவைகளை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சத்திர சிகிச்சைகளுக்கு வெளிநாடுகளிலே இருக்கிற ஒரு வசதி டேக்கியா சர்ஜிக்கல் யூனிட் என்று சொல்லி அதாவது காலையிலே அவர்கள் அட்மிட் ஆவார்கள் சத்திர சிகிச்சை செய்து கொண்டு பின்னேறமே அவர்கள் வீடு சென்று விடுவார்கள் அப்படியான வசதி இலங்கையிலே எந்த அரசாங்க வைத்தியசாலையிலும் இல்லை இதை நாங்கள் செய்து முடிப்போமாக இருந்தால் இது அரசாங்க வைத்தியசாலைகளிலேயே இலங்கையிலேயே அரச வைத்தியசாலைகளில் இருக்கிற ஒரேயொரு டேக்கியா சர்ஜிக்கல் யூனிட்டாக இது இருக்கும் மக்களுக்கு ஒரு வினாலும் இதனால் என்ன நன்மை இந்த நன்மைகள் வந்து மக்களுக்கும் இருக்கின்றது வைத்தியசாலைக்கும் இருக்கின்றது மக்களுக்கு என்று பார்க்கிற பொழுது இப்போ எல்லோரும் வந்து காலை வந்து சர்ஜரி செய்து போட்டு பின்னணும் வீட்டை விரும்புவார்கள் ஆனால் நாங்கள் எல்லா வகையான சர்ஜி சத்திர சிகிச்சைகளையும் அப்படி செய்ய முடியாது ஃபேரிய கம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷனை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஐசியூ கிட்ட வச்சு தான் செய்யணும் ஆனால் இதுல வந்து இன்டர்மீடியட் அல்லது மைனஸ் சர்ஜரிஸை வந்து இங்கே செய்ய முடியும் அப்போ மக்களுக்கு இருக்கிற நன்மை என்ன அவர்களுடைய டே டு டே லைஃப் வந்து பாதிக்கப்படாது காலையிலே வந்து சர்ஜரி செய்துவிட்டு வீட்டை போய் இருக்கலாம் வீட்டை அவங்க இருக்கிற சப்போர்ட் வந்து கூடவாக இருக்கும் ரெண்டாவது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கொண்டிருக்கல அந்த க்ரஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் ஒருவரிடமிருந்து இன்னொருக்கு தொட்டுகின்ற நோய் இன்ஃபெக்ஷனுக்கான சந்தர்ப்பம் வந்து கூடவாக இருக்கு இந்த அந்த பிரச்சனை இவர்கள் இருக்காது மூன்றாவது வந்து நாங்கள் வந்து கொஸ்பிலிருந்து இந்த ஆக்கள் நிலத்தில் படுத்திருக்கிறது அதில் வந்து குறைச்சி கொள்ளலாம் அந்த ஓவர் க்ரௌடிங்கை குறைச்சி நாங்கள் உண்மையாக யார் யாருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ அவைக்கு நாங்கள் முன்னெடத்தை கொடுத்துக்கொண்டு இப்படியான சத்திரசிகளை வெளியில் செய்வதன் மூலமாக கொஸ்பில்களில் வந்து ஓவர் க்ரௌடிங்கை வந்து குறைக்கலாம் பட் அது வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரும்பாலும் சத்திர சிகிச்சைக்கு ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் அப்படியான சத்திர சிகிச்சைகளை நாங்கள் அங்கே செய்வதன் மூலமாக அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து குறைச்சிக்கொள்ளலாம் ஆகவே இப்படியான பல நன்மைகள் சேர்ந்ததாகத்தான் இந்த டேகியா சர்ஜிக்கல் யூனிட் அடி இருக்கிறது அது வந்து இந்த பில்டிங்கில் வந்து அடிமட்டத்தில் இருக்கின்றது சத்து சிகிச்சை கூடங்கள் இருக்கின்றது இது வந்து பல்கலைக்கழகத்தை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் மட்டுமல்லாது வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற அனைத்து சத்திர சிகிச்சை நிபுணர்களும் வேலை செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த இந்த பிரதேசத்து மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்கிற நிலையமாக தான் இந்த மாற்ற வேணும் ஆனால் எங்கிட்ட இருக்கிறது வந்து கட்டிடம் மட்டும்தான் கட்டிடத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சத்திர சிகிச்சை உபகரணங்கள் ஒன்றும் ஏன்னா அரசாங்கத்தில் வந்து பொருளாதார சிக்கல் காரணமாக கட்டணத்தை மட்டும்தான் எங்களுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபா செலவிலே கட்டி தந்திருக்கிறார்கள் ஆனால் இவற்றை வந்து வளங்களை கொண்டு வருகின்ற திறமை நாங்கள் அரசாங்கத்தில் போய் கேட்க முடியாத நிலைமை இருக்கின்றது எனவே நாங்கள் எங் எங்களுடைய மக்களுடைய ஆதரவுடன் தான் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே அடிமட்டத்திலே எங்களுக்கு சத்து சிகிச்சை கூடம் இருக்கிறது அதே போல் இது சேத்திஜவர்களை ஒரு ஐந்தாறு அங்கே வைத்து பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒன்று இருக்கின்றது இவற்றை வந்து நாங்கள் விருத்தி செய்வதற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் பணம் தேவைப்படுகின்றது இதன் மூலமாக நாங்கள் சேவையை செய்வதோடு எங்களுடைய வைத்தியர்களும் மரு மருத்துவ மாணவர்களையும் இந்த சத்திர சிகிச்சைகளை பார்ப்பதன் மூலமாக அல்லது சார்ந்த விடயங்களோடு அவர்கள் சேர்ந்து செய்வதன் மூலமாக அவர்களுக்கு கிளினிக்கல் ட்ரைனிங்கை கொடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே வேளையிலே சத்ர சிகிச்சை நிபுணராக வருகின்ற பல நிபுணர்கள் இருக்கிறார்கள் ஆரம்ப கட்ட நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நல்ல நிலையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இதே வழியிலே வெளிநாட்டிலே இருக்கின்ற நிபுணர்களை இங்கு அழைப்பதன் மூலமாக அங்கே நாங்கள் நிறைய ட்ரைனிங்கை செய்ய முடியும் அந்த ட்ரைனிங்கை செய்வதன் மூலமாக எங்களுடைய திறமைகளை எங்களுடைய புலம் எங்களுடைய எங்களுடைய புலம் சார்ந்த மக்களுடைய திறமைகளை வந்து நாங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கோம் அத்தோடு இதில் இன்னும் ஒரு வடிவம் இருக்கிறது நாங்கள் அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்னு சொல்வோம் அதில் வந்து இந்த கடைசி மிகவும் மிகவும் பணம் மிகுதியான ஒரு கட்டம் வந்து ஐவிஎஃப் என்று சொல்வோம் அது வந்து இப்பொழுது எந்த ஒரு அரசாங்க வைத்தியசாலையிலும் இல்லை இலங்கையை பொறுத்தவரையிலே ஆனால் ஏழு மக்கள் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற ஒரு 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 கடைசி கட்டத்துல வந்து இந்த பெரிய பணத்தை கொடுத்து செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கும் பணம் இல்லாததால் பிள்ளை இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது அதை இல்லாமல் செய்ய வேண்டும் அதை ஒரு அரசாங்க வைத்திய வழங்க வேண்டும் என்பது

பெரியவ் கியா என்கின்ற ஒரு ஒரு படிப்பு ஒன்றை உருவாக்கினோம் யாழ் பல்கலைக்கழகத்திலே ஓலவல் அறிவுடன் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைந்து இந்த ஆறு மாத கோசை செய்யக்கூடியதை முதல் முதலாக இலங்கையிலே நாங்கள் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் முதலாவது அணியினர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் முப்பது பேர் இவர்களை நாங்கள் பெரும்பாலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்தும் அத்தோடு வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களை செலக்ட் பண்ணி இப்போ அவர்கள் இந்த இந்த ஆறு மாதம் ஹாஸ்பிட்டல்லையும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலையும் அவர் ஒரு ஒரு மருத்துவ மா பா வீடமானவர்கள் மாதிரி உணர்ந்தார்கள் ஓ லெவல் அறிவோடு மருத்துவ படத்தில் இருக்கின்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவர்களை நாங்கள் இன்வால்வ் பண்ணி அனட்டமி ஃபிசியாலஜி சர்ஜரி ச அனஸ்தீசியா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நாங்கள் அவருக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை தியேட்டரில் வேலை செய்ய வழிகிட்டு செய்து இப்போ ஆரம்பமாக முடித்து வைக்கிறார்கள் எனவே இவர்களுக்கான வேலை வாய்ப்பினை கொடுப்பதற்கு அதாவது ஹெல்த் கேர் ஆக வேலை செய்வதற்கான வாய்ப்பினை இப்படியான தியேட்டர்ல கொடுக்க முடியும் அது மட்டுமல்ல நாங்கள் ஒரு சிகிச்சை செய்து போட்டு ஒரு பேசனை வந்து நாங்கள் வீட்டை அனுப்பியேக்கு வீட்டை என்ன மாதிரி இருக்கிறோம் வீட்டை போய் கொஞ்சம் பிரச்சனை வந்து டக்குனு கோல் பண்றதுக்கு நாங்கள் ஒரு ஒரு சென்டர் ஒன்று வச்சிருக்கோம் டக்குனு அவர்களை போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் வேணும் ஆகவே அதுக்கும் எங்களுக்கு வாக்க தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய டயாஸ்பொராவில் இருக்கின்ற பெரும்பாலான வயது போனவர்கள் இப்பொழுது நாட்டை நோக்கி வருகிறார்கள் நான் கூட வயது போனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்ப்பார் தெரியாது எனவே நான் போய் தங்கியிருப்பதற்கு ஒரு ஒரு எல்டர்ஸ் ஹோம் ஒன்று தேவை எனவே அப்படியான ஒன்றை நாங்கள் இப்போவே டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸையும் நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இப்படியாக சமூக மட்டத்திலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குதல் வழங்குவதற்கான அடிப்படை களமாக இந்த டே கேஸ் யூனிட் சர்ஜிக்கல் யூனிட்டும் இருக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கேட்கிறபோது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு இன்றைக்கே செயற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு வினா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளை வழங்குகிற இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தெளிவாக குறைப்பட்டீங்கள் இந்த இடத்துல மாகாணமட்ட அடிப்படையில் இப்படியான வேலைவாய்ப்புகளை வழங்குகிற போது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய ரீதியான ஒரு தலையீடு என்பது இருக்குது மாகாணமட்ட அடிப்படையிலே இவர்களை உள்வாங்குவதற்கான அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அது உங்களுடைய கைகளை சார்ந்திருக்குமா அல்லது சரியான கேள்வியை கேட்டீர்கள் ஆரம்ப கட்டத்திலே இவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது அரசாங்கத்தின் ஊடாக அந்த வேலை வாய்ப்பினை கொடுப்பது என்பது முடியாது ஆனால் இந்த இப்படியான முயற்சிகளுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு புலத்திலே நிறைய நிறைய ஆக்கள் இருக்கிறார்கள் உண்மையில நாங்க சொல்லோனும் எங்களிட இல்லாம் நாங்கள் இங்க இருக்கிற ஆக்களும் புலமும் சேர்ந்தால்தான் இரண்டு கைகளும் சேர்ந்தால்தான் எங்களோட இனத்தை வந்து அடுத்த நிலையை கொண்டு செல்ல முடியும் ஒருவர் நாங்கள் குறை சொல்லாமல் எங்களுடைய இனத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை மற்றவர்களை நாங்கள் கூட பிழைகளை கண்டுபிடித்தோம் நாங்கள் வீழ்ந்த இனமாக தொடர்ந்து இருக்க முடியாது பாரதியார் சொன்னது போல திறமான புலமேனில் வெளிநாட்டர் அதை வணக்கம் செய்ய வேணும் என்று சொல்லி எங்கட பிரதேசத்தை நோக்கி எல்லாரும் வர நாங்கள் கை ஏந்துகின்ற காலம் இல்லாமல் போகணும் நான் கொழும்பு மருத்துவப்படத்திலே மருத்துவப்பட மாணவனாக இருந்த பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே வடக்கு கிழக்கிலிருந்து வருகின்ற நோயாளிகள் அந்த காலத்திலே இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர்கள் பட்ட துன்பத்தை நான் கண்டிருக்கின்றேன் மொழி தெரியாது உணவு பிரச்சனை கதைக்காக்கள் இல்லை பெரும்பாலான நோயாளிகள் வந்து சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அவங்க கொழும்பு நோக்கி விரைக்க அகல்பட்ட துன்பத்தை கண்டிருக்கிறோம் இன்று அந்த அந்த இல இலக்கத்தை நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதத்தால் குறைத்திருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையில் எங்கட இடத்தை நோக்கி மெட்டார்கள் வர வேணும் இப்போ எனக்கு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இப்போ சில சிறுநீரக தொகுதி நோய்களுக்கு அன்றாடபுரத்தில் இருந்து எனது எனது துறைக்கு நோயாளிகளை மாற்றுவார்கள் பதிலை நுவரெளியா போன்ற இடங்களிலிருந்து சில நோயாளிகள் இங்கு வருவார்கள் அதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது களமும் அதாவது எங்கட எங்கட பிரதேசத்தை நோக்கி மக்கள் வர வேணும் அதுக்காக நாங்கள் ஒருவரையும் குறைவாக நினைத்து முடிய எல்லாரையும் இன்க்ளூசிவ் எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் நாங்கள் போக வேணும் அதுக்கு நாங்கள் வந்து இப்படியான துறைகள் வந்து ஒருவர் ரெண்டு வருடம் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க் என்பது முக்கியம் இல்ல ஆர் பெரியவர் என்று இல்லை எங்கட இன மடத்துல போறதுக்குன்னா எல்லாரும் சேர்ந்து போகணும் இதுக்கு டயஸ்போராவால மிக பெரிய பலம் அந்த டயஸ்போரா அதிலே இருப்பவர்கள் எங்களுக்கு ஆரம்ப உதவி செய்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் அரசாங்கமே உணர்ந்து கொள்ளும் இப்படியான வேலை வாய்ப்புகள் மிக முக்கியம் அவர்களுக்கு அந்த ப்ரொபோசலை கொடுத்ததை வந்து கவர்மெண்ட் சிஸ்டத்தோட இன்டிகிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்திலே எங்களுடைய மக்களுடைய பணத்திலே இவர்களுக்கு செய்ய செய்ய அல்லது வேலை கொடுக்காமட்டே என்ன செய்ய போறார்கள் மதுவிற்கோ அல்லது போதை வசதிக்கோ அடிமையாக போகிறார்கள் இந்த நாங்கள் கொடுக்க போற சிறிய பணம் கூட அவர்களுக்கு வந்த ஒரு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் அவர்கள் வெளிநாட்டு நோக்கி வேலை வாய்ப்பு விஞ்ஞானம் சார்ந்த வைத்தியசாலை சார்ந்த வேலை வாய்ப்புக்கு இது அடிப்படையாக இருக்கும் ஏன்னா வைத்தியசா ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் போட்ட ஒரு லெவல் ஃபோ சர்டிஃபிகேட் கொடுக்க போகின்றோம் இந்த ஆறு மாதம் அவர்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்க போகின்றோம் இந்த இந்த அறிவு வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எடுப்பதற்கு மிகவும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் இது வந்து வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு ஐம்பது ஐம்பது கன்சல்டன்ஸும் மேட்டன்ஸும் படிப்படைத்தார்கள் தங்களுக்கு எந்தவித பண உதவியும் கேட்காமல் இவர்களை படிப்பித்திருக்காரு இப்படியான கோர்ஸ் நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம் எனவே வேலைவாய்ப்புகள் பல இடங்களில் நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்க வைத்தியசாலை மட்டுமல்ல கம்யூனிட்டி சமூகத்திலேயும் நாங்கள் எல்டர்ஸ்கோம் தேவை அதே மாதிரி கேன்சர் கூடினாக்கள் இறக்கும் தெருவாக இருக்கின்றவர்களுக்கு நோவில்லாமல் வச்சுக்கக்கூடிய பலிய டிப்கியாருக்கு தேவை மற்றது நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண பேஷண்ட் பிரச்சனை வந்தால் கம்யூனிட்டி நர்சஸ் தேவை இப்படியான கட்டமைப்பு உருவாக்கி நாங்கள் இந்த நாட்டுக்கே ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் நாங்கள் திருப்பி திருப்பி ஒரு குறை சொல்லாமல் நாங்கள் வந்து நாட்டுக்கு ஒரு உதாரணமாக இருப்பதற்கு இப்படியான துறைகள் வந்து இருக்கு நிச்சயமாக இனமூறு உடைய பரப்பு அதுவும் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மத்தியங்களுக்கு நோக்கி வேலைக்காக செல்லுகிற பெண்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆண்களும் கூட இவ்வாறான நாடுகளுக்கு செல்லுகிற தன்மை என்பது ஒப்பீட்டளவில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல உங்களைப் போன்ற இப்படியான தொழில் சார் பயிற்சிகளை வழங்குகிற போது நிச்சயமாக இந்த நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த ஸ்கில் மைக்ரேஷன் அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு சரியான ஒரு வருமான வாய்ப்போடு அவர்களங்கே செல்லுகிற போது அவர்களும் பணத்தை ஈட்டிக் கொள்வார்கள் இந்த நிலத்துக்கு எந்நிய செலாவணி வருகிற போது இந்த நிலமும் எழுந்து கொள்ளும் இப்படியான அந்த தன்மைகளை உருவாக்குவதிலே நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறோம் என்பதிலே உண்மையிலே மகிழ்ச்சி தான் இது ஒரு புறம் இருக்குது இன உடைய பரப்பு உங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு தெரியும் யாழ் நகரை அண்டி இருக்கக்கூடிய அல்லது யாழ் மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வருவார்கள் சேவைகளை பெறுவார்கள் அன்றைக்கு அவர்கள் செல்ல முடிந்தால் செல்வார்கள் ஆனால் நெடுந்தீவு போன்ற பிரதேசங்கள் இருந்தெல்லாம் வரக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த துயரம் என்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது ஒரு ஒரு குழந்தை கிடைப்பதற்காக ஒரு தாய் வர வேண்டுமாக இருந்தால் எப்படி அந்த கடல் பயணங்களை கடந்து வர வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கிறது இப்படியானவர்களுக்கு இந்த யூனிட்ல அதாவது நீங்கள் செயற்படுத்தப்படுகிறதா உங்களாலே செயற்பட செயற்படுத்தப்பட இருக்கிற இந்த செயற்பாடுகளிலே எப்படியான இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா சரியான கேள்வி என்னவென்று சொன்னால் நாங்கள் தனியாக வந்து வசதிகள் இருக்கின்ற இடங்களை மட்டும் மேலதிகமாக விறுத்தி அடையாமல் இந்த வசதி வாய்ப்புகள் குறைந்த இடங்களிலே வந்து விருத்தி அடைய செய்வது என்பது மிக முக்கியமானது அதனால் மருத்துவ பீடமானது மற்றைய வெளியில் இருக்கிற பெரிஃபல் ஹாஸ்பிட்டலோடையும் அஃபிலியேட் பண்ணி அவர்களோடையும் சேர்ந்து எங்களுடைய மருத்துவ பீட மாணவர்களை அனுப்பி அவர்களை அங்கையும் பயிற்சி வர செய்து அந்த இடங்களையும் வளர்ச்சி அடைய செய்வது என்பது மிக முக்கியமானது ஆகவே நாங்கள் இங்கே ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்றோம் நான் சொன்னது போல இது மிகவும் ஆரம்ப கட்டம் இப்படியான பயிற்சிகளை செய்வது என்பது மிக மிக கடினமானது அதுவும் அவர்கள் ஸ்ட்ரைக் செய்வார்கள் அந்த காசு தர மாட்டார்கள் அந்த ஒரு நூறு ரூபாய் கேம்பஸ்ல இருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் அவர்கிட்ட சைன் வாங்கணும் இவர்கிட்ட சைன் வாங்கணும் அதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட காசுகளை போட்டே கொடுத்து விட்டுடலாம் அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டம் இப்படியான இடங்கள் ஆனால் நாங்கள் வந்து சலைச்சு போகக்கூடாது அப்போ டீம் ஒர்க் தான் மிக முக்கியம் இப்போ நான் எங்களோட மக்களுக்கு சொல்றது வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு சின்ன 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 ப்ரொஜெக்டை எடுத்து செய்ய வழிகிட்டால் தான் நாங்கள் வந்து ஒரு டிமாண்டிங் டிமாண்ட் ஏரியா ஏரியாவே இப்போ நாங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு தனிப்பிரதேசமாக வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஆக்கல் ஆனால் அப்படி டக்குன்னு வரையில்ல நாங்கள் வந்து ஒரு கல்வியில் சுகாதாரத்தில் அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து எங்களுடைய பலாலி ஏர்போர்ட்டை வந்து நல்ல நிலையில டெவலப் பண்ணினால் இதுக்குட்டி பொருளாதாரம் வளரும் எங்க டயஸ்போர் ஆட்சி இருந்தவர்கள் நேரே இங்க வருவார்கள் நிறைய பேர் கொழும்புக்கு வந்துட்டு போறது காரணம் இந்த இந்த போக்குவரத்துல இருக்க பிரச்சனை ஆகவே அதனை நாங்க விருத்தி செய்ய வேண்டும் போக்குவரத்து டிவலப் பண்ணிக்கல அதை சார்ந்து பொருளாதாரம் விருத்தி அடையும் தொழிற்சாலை உருவாக வேண்டும் நாங்கள் வந்து விவசாயத்தை உருவாக்க வேண்டும் ஆகவே நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துல தான் நாங்கள் எக்ஸ்பர்ட் சுகாதாரத்திலையும் மெடிக்கல் எஜுகேஷன்லையும் ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவவே தங்கடு தங்கடைய வேலையை செய்ய வேணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் கம்யூனிட்டி என்கிற ஒரு டீமை உருவாக்கி எங்கள்ட அரசியல்வாதிகளை வழிப்படுத்துவர்களாக வர வேண்டும் நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் சொல்வதை செய்கின்றவர்களாக இல்லாமல் அரசியல்வாதிகளை வழிப்படுத்துவர்களாக மற்ற துறைகளை வழிப்படுத்துவர்களாக அரசாங்கத்தை வழிப்படுத்துவர்களாக எங்களோட மக்களை வழிப்படுத்துவர்களாக இல்லாத வரை நாங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து விஞ்ஞானம் சார்ந்த முடிவுகளாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு முடிவா இல்லாமல் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அரசியல்வாதிகள் நாங்கள் ஒரு ஒரு பட்டிமணத்திலே கதைப்பது போல உணர்ச்சி வசைப்பட்டு கதைத்தால் அதுக்கான சில பல அடுத்த எலெக்ஷன்ல வர முன்னு எதிர்பார்ப்ப அதை விடுத்து அவர்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது அவர்களும் முக்கியம் அவர்களையும் நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் அவர்களையும் நாங்கள் வந்து உண்மையா கல்வி நிலையிலே உயர்படுத்த உயரப்படுத்த வேண்டும் நான் சொன்னது போல தனியா அந்த அறிவு மட்டும் இருப்பதன் மூலமாக நாங்கள் அடுத்த செல்ல முடியாது ஐக்கிய மட்டும் காணாது சோசியல் இன்டெலிஜென்ட் தேவை மற்றவர்கள் ஒவ்வொரு கதைப்பது அவருடைய மொழி ஆற்றலை வளர்க்க வேண்டும் அதே போல் அட்வர்சிட்டி இன்டெலிஜென்ட் சொல்வார்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் கையாளுகின்ற தன்மையை வளர்க்க வேண்டும் அதே மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ட் ஒருவர் ஒருவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இவர் என்னத்துக்காக எனக்கு சொல்கிறாருன்னு சொல்லி அதை பரா கொக்னிஷன் சொல்வார் மீதை இருந்து எங்களை பார்த்து எங்களை கைட் பண்ணுற அளவுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் வரவோனும் அதுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோரம் சொல்லி இருக்க வேண்டும் அந்த ப்ரொஃபஷனல் பேர் சில நேரத்தில் ப்ரொஃபஷனல் போடத்தில் அடிப்பாடு பேர் அடிப்பாடு வந்தாலும் எது நல்லது என்று முடிவெடுத்தது பிற்பாடு அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் இங்கே என்னென்னு சொன்னால் ஒரு முடிவு இவன் எனக்கு எதிராக முடிவெடுத்துட்டான் இந்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை நான் ஒரு பத்து பேர் இருக்கின்றோம் எனக்கு ஒரு முடிவு விருப்பமில்லை இல்லை ஒன்பது பேர் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் முடிவு எடுத்ததின் பிற்பாடு அந்த முடிவுக்கு நான் ஆதரித்து செல்ல வேண்டிய இருக்கின்றது எனவே நாங்கள் இது பல வேறுபட்ட துறை நிபுணர்கள் சேர்ந்து அறிவு சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டும் அந்த உணர்ச்சிபதப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் நடந்தவே நடந்தது பழசை பற்றி இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னா நாங்கள் வந்து வித்தியாசமாக யோசிக்க வேண்டும் எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அதே போன்று ஒருங்கிணைந்து எல்லோரும் செயற்படுகிற போது நிச்சயமாக நாங்கள் சில காரியங்களை இலகுவாக ஆற்றிக்கொண்டு செல்ல முடியும் இந்த இடத்துல ஒரு சமூகமாக அது எங்களுடைய நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கட்டும் அல்லது புலத்திலே பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு சமூகமாக இணைந்து இந்த வளத்தை நாங்கள் கட்டியெழுப்புவதாக இருந்தால் நீங்கள் அது சார்ந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சமூகம் என்கிற ஒரு அடிப்படையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவையாக இருக்கிறது முதலாவது நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொருவரை பற்றி ஒருவர் குறைவாக கதைப்பதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் இடத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் போதைப் பொருள் பாவனை எங்க ஏரியாவில் கூட்டிடுது கூட்டிட்டு கூட்டிட்டு ஆனால் நான் என்ன பச எண்டு அனுபவத்தில் இதை விட தெற்குல வந்து போதைப்பொருள் பாவனை மிகவும் அதிகமாக இருக்கிறது எனவே இருக்கின்றது ஆனால் இல்லாமல் இல்லை எங்கட எங்கட மக்கள்ல இருக்கிற நல்ல நல்ல நிறைய குணங்கள் இருக்கின்றது மற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பு மற்றவர்களுக்கு துன்புறுத்தாத ஒரு பண்பு ஆலயங்களை விரும்புகின்ற பண்பு நான் நேற்றும் கரைத்தேன் இந்த ஆலயங்கள் கோவில்கள் தேவாலயங்களை சார்ந்து ஒரு சமூக புரட்சி உருவாக வேண்டும் நிச்சயமாக அவை சமூக நிறுவனங்கள் நிறுவனங்கள் அப்ப அவர்களுக்கும் ஒரு அவர்களுக்கும் ஒரு ஒரு தேவையொன்றில் அவையும் ஒரு ஒரு சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டும் ஆலயங்கள் சார்பாக இளைஞர்களை இணைத்து மரங்களை நடலாம் இந்த இந்த எங்கள் இடத்தை நல்லா செய்யலாம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி எல்லாரும் வந்து இது ஒரு புரட்சி மாதிரி தான் விரவணும் மறுமலர்ச்சி மாதிரி தான் விரவணும் தனியாக ஒரு ஒரு செய்யலாது அது எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதே ஆகவே புலம்பையில இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அறிஞர்கள் இந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு பிரச்சனைகள் போன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களில் இல்லாத அறிவு பலமும் பணபலமும் ஒருவரிடமும் இல்லை இல்லை இல்லாமல் இருக்கிறது அந்த பலங்களை அவர்கள் யார்கிட்ட கொடுக்கறதுன்ற பிரச்சனை இருக்கு யாரை நம்புறேன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இவற்றை சரியான வழியில நாங்கள் பிளான் பண்ணி இதை நாங்கள் பிரித்து செய்வோமாக இருந்தால் தனியோர்களாக முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்றை பார்க்குற விதம் இருக்கும் ஆனால் நாங்கள் அதை கரைத்து பேசி முடிவெடுக்க வேணும் அப்படி எல்லாரும் சேர்ந்து கதைப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் அடுத்த இல்லை என்னோட பிரதேசத்தை கொண்டு செல்லலாம் எங்கட பிரதேசம் முன்னேறிச்சுன்னு சொன்னால் நாடு முன்னேறும் அப்போ சங்ககாரா சொன்ன மாதிரி பத்து விரலும் சேரணும் சேர்ந்தால் தான் சத்தம் வரும் தனியாக ரெண்டு விரல் மூன்று விரல் சேர்ந்தால் சத்தம் வாரது வந்து குறைவாக இருக்கும் ஆனால் விரல் கூட கூட சத்தம் கூடும் சத்தம் அதே நேரத்தில் நாங்கள் மேல உங்களுடைய இந்த டே கேர் சர்ஜரிக்கல் யூனிட்டுகளை நாங்கள் வருவோமாக இருந்தால் இந்த யூனிட்டை நீங்கள் முழுமைப்படுத்தி நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு ஒரு நாளிலே சில செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகளை ஆற்றுவது போன்று தூர இடத்துல இருந்து வரக்கூடிய மக்களுக்கான சில அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸை அங்கே வழங்குவது இப்படியாக சேவைகளை வழங்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்கள் இன்றைக்கு கட்டிடம் மட்டும்தான் இருக்குது ஆனால் கட்டிடம் கிடைத்திருக்கிறது இதற்குள்ள இருக்கக்கூடிய வளங்களை நீங்கள் மெருகூட்டி வளங்களை ஒருங்கிணைத்து இந்த சேவைகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட எவ்வளவு கால அளவு உங்களுடைய அந்த எதிர்பார்க்கிற கால அளவாக இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது இதனுடைய ஆரம்ப முயற்சிகள் இப்பொழுது எங்களுக்கு நாலு சத்துறை சிகிச்சை கூடங்களும் இருக்கின்றது கிரவுண்ட் ஃப்ளோரில் சிக்ஸ்த் ஃப்ளோரில் வந்து இவர்களை தங்கி வைக்கக்கூடிய வசதியுள்ள இடமும் இருக்கின்றது இதில் வந்து முதலாவது வந்து இதுக்கான கேஸ் லைன் பைப் லைன் வருவதற்கு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மில்லியன் தரவு என்னும் அது அதை அதை வந்து அலோகேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கின்றது அது மாதிரி சென்ட்ரல் ஏசி என்கின்ற ஒரு ஏர் கண்டிஷன் அதை அரசாங்கம் தான் எங்களுக்கு பணம் ஒதுக்க வேண்டியிடம் இருக்கின்றது அதை விடுத்து நாங்கள் நாலு தியேட்டரையும் ஒரேடியாக தொடங்க முடியாது ஆக குறைந்தது ஒரு ஒரு தியேட்டரையாக முதலாக தொடங்க வேணும் அதுக்கு வந்து தியேட்டர் டேபிள் ஒன்று வேணும் மருந்து எனசெட்டிக் மிஷின் ஒன்று தேவை தியேட்டர் லைட் தேவை அதை விட அவைகள் சர்ஜரி அவர்களை பார்ப்பதற்கான மானிட்டரிங் கார்டியக் மானிட்டரிங் தேவை அது அது அதுக்கு சேர்ந்த நோயாளிகளுடைய படுக்கை அறை தேவை அதில் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை ஆகவே நாங்கள் சேர்த்தது நாலு நாலு தியேட்டரையும் சேர்த்தே என்று சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர்ஸ் வரைகின்றது ஆனால் நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது ஏ மற்றவிட கையே ஏந்தியாவது ஒவ்வொன்றாக இதை செய்த செய்யறது தான் எங்களோட நோக்கம் ஏன்னடா இப்போ என்னுடைய ஆப்ரேஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு காலம் அட்டத்தில் இருந்து மத்தியானம் ஒரு மணி வரை ஐந்து மணித்தே ஆளுங்கள் கிழமைகள் ஐந்து மணித்தேழுங்கள் என்னால் நிறைய ஆப்ரேஷன் செய்ய முடியாது இந்த வருஷத்துல இந்த ஆப்ரேஷன் லிஸ்ட் எல்லாம் ஃபுல் ஆயிட்டுது நோயாளி ஒரால் வரைக்கும் என்னால வந்து ஒரு தியேட்டருக்கு கொடுக்க இல்லாம இருக்கு கவலையாக இருக்கு ஐயா கிட்னி ட்யூப்ல கல்லு பிளாக் பண்ணி இருக்குது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் எனக்கு இந்த வருஷம் டேட் தாரீங்கள அப்போ அப்போ அது வந்து ஒரு 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 பயங்கர ஒரு சிக்கலான விஷயம் அப்போ நாங்கள் வந்து எங்களோட எங்களோட ஆப்ரேஷன் தான் முக்கியம்னு சொல்ல முடியாது இதே மாதிரி மற்ற துறை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொன்றும் முக்கியம் தான் அப்போ இந்த வள பெற்றாக்குறை தியேட்டர் வள வளப்பெற்றாக்குறை அதை விட மிக முக்கியமானது மனித வளப்பெற்றாக்குறை நர்சஸ் டாக்டர்ஸ் பிரச்சனையும் இருக்கிறது அது காணாமல் இருக்கிறது அரசாங்கம் தெரிந்தோ தெரியாமலோ வடக்கு கிழக்கிற்கான அலோகேஷன்ஸை வந்து குறைத்து வைத்திருக்கின்றது எனவே எங்களிட் புலம் நிலம் சார்ந்த இந்த துறை இருக்கின்ற அட்மின் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை வந்து அரசாங்கத்தோட அடிபட்டு தான் பெறணும் ஒன்றாலும் ஒன்று வந்து அப்படி கையில் அப்படியே தர மாட்டேனும் அப்ப நாங்கள் அடிபட்டு மனித வளங்களை கொண்டு வர வேண்டும் நாங்கள் எங்களோட புலம் பெயர்ந்த புலம் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வந்து பொருளாதார வளங்களை கொண்டு வருவதன் மூலமாக அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்க முடியும் ஆனால் இது பெரிய ஒரு டாஸ்க் ஆனால் மெது மெதுவாக நாங்கள் இதை செய்ய முடியும் நிச்சயமாக எங்களுடைய மக்களை வரைக்கும் பலமான நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு கல்வி வாய்ப்பு மட்டுமில்லை பொருளாதார ரீதியிலும் பலமானவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பிளத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொருவரும் இணைகிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வடியம்தான் தான் அந்த இணைந்த கைகளுக்கு தான் பலம் அதிகமாகவே இணைந்து செயற்படுகிற போது நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணப்படலாம் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் ஆனால் நேரத்தை கருத்தலை கொண்டு நிகழ்ச்சியை மீத்தோடு நிறைவு செய்து கொள்ள போகிறோம் மிக்க நன்றி நீங்கள் உங்களுடைய இடைவெளியில் இன்றைக்கு பிறகை தந்து பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள் மிகவும் உங்களுடைய உறவுகள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த யூனிட் மிகவும் சிறப்பாக பயணப்பட வேண்டும் எங்களுடைய மக்களும் கரம் தருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சொல்லலாம் ஒரு சிறிய சிறிய கற்களை அடக்கித்தான் மிகப்பெரிய கோபுரங்களை நாங்கள் காட்ட வேண்டும் ஆகவே அந்த கற்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் நிறைவாக தெரிவித்துக் கொண்டு மிக்க நன்றி நன்றி அகழக நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம் ஒன்றைக்கு அகழக நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான உரையாடப்பட வேண்டிய எங்களுடைய நிலத்தினுடைய வளம் சார்ந்து இருக்கக்கூடிய வளங்களை மெருகூட்டுகிற பல்வேறு வடியங்கள் சார்ந்து இன்றைக்கு நாங்கள் இதே போன்று சமகாலத்திலே உரையாடப்பட வேண்டிய இன்னும் ஒரு உடைய பரப்போடும் இருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையில்லை விடைபெற்றுக் கொள்கிறோம் சந்திக்கலாம் உறவுகளே